மற்றும் பாடி இந்தியாவில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தை விட தற்போது ஒரு வேலை உணவின் விலை சுமார் ஐம்பத்தி இரண்டு சதவீதம் உயர்ந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு கடந்த சில மாதங்களாகவே காய்கறி மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை தொடர்ந்து அசுர வேகத்தில் உயர்ந்து வருகிறது இதனால் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஒருவேளை சாப்பாட்டுக்கு மக்கள் செலவிட்டதை விட தற்போது ஐம்பத்தி இரண்டு சதவிகித தொகையை அதிகமாக செலவிடும் சூழல் ஏற்பட்டுள்ளது இத்தகைய சூழல் கூலி தொழிலாளிகளை வெகுவாக பாதித்துள்ளது கூலித் தொழிலாளிகள் சம்பளம் கடந்த ஓராண்டில் பத்து சதவீதமே உயர்ந்துள்ள நிலையில் அவர்களின் வருவாய் அனைத்தும் உணவுக்கே செலவிடப்படும் அவல நிலை உருவாகியுள்ளது இதனால் கூலி தொழிலாளிகள் தங்களது குடும்பத்திற்கான மருத்துவ குழந்தைகளின் கல்வி செலவு உள்ளிட்ட செலவுகளுக்கு பணமில்லாமல் பெருத்த நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளனர் அரிசி கோதுமை பருப்பு காய்கறிகள் மற்றும் சமையல் எண்ணெய் விலை கடும் உயர்வை சந்தித்து வரும் நிலையில் இல்லத்தரசிகள் கடும் வேதனையில் ஆழ்ந்துள்ளனர் மக்களின் அன்றாட வாழ்க்கையே கேள்வி ி வரும் நிலையில் வல்லரசாக்கப் போகிறேன் வளர்ச்சியை நோக்கி இழுத்துச் செல்கிறேன் என போலியாக விளம்பரம் செய்யும் மைனாரிட்டி பாஜக அரசு உள்ளூர் மக்களின் அவலத்தை போக்காமல் உக்ரைன் பிரச்சனையை தீர்க்கப் போகிறேன் என கிளி கிளப்புகிறார் இனியாவது மக்கள் மீது அக்கறை செலுத்த முன்வர வேண்டும் என்றும் தாறுமாறாக உயரும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நான் கடவுளின் அவதாரம் என கதை விடுபவரை மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்